பேசிக்கலாம் நினைக்கிறேன். என்னன்னா இப்போ இங்கே வந்த எல்லாருமே வந்து டைரக்டர்கிட்டும் ப்ரொடியூசர்கிட்டும் அவசர விஷயத்தும் எல்லாருமே வந்து மதன் இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம் அப்படின்னு நிறைய பாராட்டினாங்க. அப்படி பார்க்கலாம். என்னன்னா ஒரு ஒரு மலையாள டீம்லேருந்து ஒரு குரூலேருந்து வந்து ஒரு தமிழ் படம் அங்கே பண்ணியிருக்காங்கங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க வந்து ப்ரொமோஷனுக்கு எவ்வளோ மெனக்கட்டாங்க, தியேட்டருக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டாங்க, அதுக்கப்புறமா தியேட்டரில் படம் வந்ததுக்கப்புறமா ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸாக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேலை செஞ்சாங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு ப்ரொமோஷனுக்கு மலையாளத்தில் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக நான் வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா வந்து இது ஒரு 2 hours உள்ள படம் தான், ரொம்ப எங்கேஜிங்காக உங்களை கண்டிப்பாக எக்ஸைட் பண்ணக்கூடிய படமாக இருக்கும். 2 hours எப்படி போணுச்சு அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். இன்னொரு திங், அமர் சார் வந்து அவர் ப்ரொஃபஷனலி இஸ் அ டாக்டர், ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு ஒரு சினிமா மேலே இருக்க பேஷனால் ஒரு பெரிய பணம் இன்வெஸ்ட் பண்ணி வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி ஒருத்தர் வந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளாம் அவரை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு ஆக்டராக எனக்கு. இன்னொன்று, அபிலாஷ் சார் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி இவங்க யாருமே அறிமுகம் கிடையாது, வேற ஒரு ஜான் அவர் வழியாக தான் சொல்லி நான் அந்த படத்துக்குள்ளே நடிக்கிறதுக்கு வரேன். ஆனால் அந்த டீமாக குரூவாக வந்து அப்படி ஒரு லவ்வபிளான குரூ அவங்க. ஒரு ஒரு ஷூட்டிங் பண்ணுற மாதிரியோ இல்லை ரொம்ப சிரமப்பட்ட ஒரு வேலை செய்கிற மாதிரி அப்படி இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சந்தோஷமாக வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு அண்ணதம்பி மாதிரி ஆகிட்டோம். இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் இன்னைக்கு வந்து இங்கே இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில் நம்மளும் கலந்துக்கணுங்கிறது. இதில் இன்னொரு அடிஷ்னலான இன்னொரு விஷயமும் உண்டு. என்னென்னா, ஒரு மலையாள இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடிக்கணுங்கிற ஆசை எண்ணம் எனக்கும் உண்டு. அதுவும் ஒரு காரணம். இப்படி வர்றது மூலயமா உங்களை மீடியா பீப்புளை பார்க்கறது மூலயமா இப்படி ஒரு தமிழ் நடிகன் இருக்கான் அப்படின்னு கண்டிப்பாக கொண்டு போய் சேவைப்பீங்கிற ஒரு ஒரு எண்ணமும் எனக்கு உண்டு. ஸோ அதையும் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் நான் கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், நிச்சயமும் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ.